இந்த ஒரு கான்செப்ட் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட ட்ரேடிங் ரொம்பவே வந்து சிம்பிளிஃபைட் ஆயிரும் அண்ட் ஆல்சோ ரொம்பவே ஈஸி ஆயிரும். ஸோ வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் யூடியூப் ஃபேமிலி. நான் சுதர்ஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் சொல்லலாம், இல்ல கான்செப்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ எஸ், நான் கான்செப்ட் அப்படின்ற வேர்டே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டு வந்து ஒரு ட்ரெண்டி டே இருக்குது, இல்லை ஒரு ட்ரெண்டை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ நாள் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் இருக்குது, எல்லா விஷயங்களும் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸோ உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப ட்ரெமண்டஸாக க்ரோ ஆக போகுது. ஓகே, ஸோ எப்படி அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இல்லை ஒரு கான்செப்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தட் இஸ் எம்ஏ க்ராஸ் ஓவர். ஸோ இஎம்ஏன்னு சொல்லலாம், இல்லை மூவிங் ஆவரேஜ்னு சொல்லலாம். எஸ் ஸோ அது ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வாங்க போய் பார்ப்போம். ஸோ எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், இட் இஸ் அபவுட் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி ஆர் கான்செப்ட். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜின்றத விட ஒரு கான்செப்டாக தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, இங்கே பை பண்ணுங்க, இங்கே பை, இங்கே செல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கான்செப்ட்னா என்னன்னா, இந்த ரீஜன் வந்து ஓவராலாக பை ரீஜன், இந்த ரீஜன் ஓவராலாக செல் ரீஜன், இங்கே ஒன்னொரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்கன்னு சொல்கிறத கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்செப்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், சரியா? ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ 15 மினிட்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கான்செப்டுக்கு அக்யூரசி இருக்குது அப்படின்றதுனால, ஸோ டெஃபினெட்லி இதை வந்து நம்ம 15 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, என்ன பண்ணுறோன்னா, எஃப்எக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே, இதை ப்ரெஸ் பண்ணோடனே சர்ச்சில் வந்து இஎம்ஏ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, ஓகே, உங்களுக்கு என்ன வரும், நிறைய இதை வந்து பாருங்கள் டெக்னிக்கல்ஸில் பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்டேட்டுன்னு வருதா, அதை வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மூவிங் ஆவரேஜ் வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துருக்கிறது 1 மூவிங் ஆவரேஜ். இதே 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மூவிங் ஆவரேஜ் வரும், சரியா? நீங்கள் என்ன பண்ணோன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு, ஓகே, அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா, அங்கே பாருங்கள் இஎம்ஏ இன்புட்டில் போகணும், இன்புட்டில் போயிட்டு லென்த்து 9 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 20 கொடுங்க. ஓகே, 1 வந்து 20 கொடுத்துட்டு என்டர் எழுத்தணும். அண்ட் 1 இஎம்ஏக்குள்ளே போயிட்டு 15 எழுத்தணும். ஓகே, ஸோ 21 அழுத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு 2 மூவிங் ஆவரேஜ் கிடச்சிரும்னு சொல்லுவேன். ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட்டு. 2 மூவிங் ஆவரேஜ், 1 20 1 வந்து 50 அதோட பீரியட். ஓகே, லென்த் ஆர் பீரியட்னு சொல்லுவாங்க, 20 and 50. இங்கே பிளாக் கலரில் ஒன்று பெருசாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா, அது 50 மூவிங் ஆவரேஜ். ரெட் கலரில் ஒன்று இருக்கு இல்லையா மெல்லிசா, அது வந்து 20 மூவிங் ஆவரேஜ். ஓகே, சரி, இப்போ இதோட ரோல் என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரெண்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ அந்த ட்ரெண்டில் ரைட் பண்ண முடியும், தப்பான என்ட்ரிஸ் எடுக்காமல் இருக்க முடியும், அண்ட் நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், வென் த ரெட் கலர், நல்லா கவனிங்க, வென் த ரெட் கலர் கிராசஸ் தி பிளாக் கலர் ஃப்ரம் டவுன் சைட். ஓகே, அது வரைக்கும் அந்த ரெட்டு கீழே தான் இருந்துச்சு கரெக்டாக, அந்த ரெட் கலர் மூவிங் ஆவரேஜ். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, கீழேருந்து மேலே பிளாக்கை கிராஸ் பண்ணுது, அதுதான் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். கிராஸ் பண்ணுதுன்னா, ஒன்ஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணி முடிக்குதுன்ற பட்சத்தில் தெளிவாக அது அப் ட்ரெண்ட் நோக்கி புறப்படுதுன்னு அர்த்தம். இட் இஸ் லைக் நல்ல அப் ட்ரெண்டுக்கான ஒரு அறிகுறின்னு அர்த்தம், புரியுதா? அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ நேரம் அந்த ரெட்டு அந்த பிளாக்குக்கு மேலேயே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து அப் ட்ரெண்டு தான் அர்த்தம். நீங்கள் வந்து மார்க்கெட் எவ்வளோ பெருசாக ஏறி இருப்பாருங்க. ஸோ 29ஆம் தேதி ஆரம்பித்த அப் ட்ரெண்ட் அது, 30, 31, April 1, April 4, April 5, April 6 அன்றைக்கி தான் அந்த அப் ட்ரெண்டே முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5-6 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும்னா, இந்த வெறும் அந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம், ஓகே ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான் போயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் இங்கே உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக வரும்னு சொல்வார். சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ நேரம் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, இந்த இடத்துல ரெட்டு வந்து பிளாக்கை மேலேருந்து கீழே க்ராஸ் பண்ணுது, அப்படின்னா என்ன அர்த்தம், டெக்னிக்கலி டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம் கரெக்டாக. அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்டு ஓரளவு இறங்குச்சு கரெக்டாக. இது 15 மினிட்ஸ் கேண்டில், அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்பர், 15 மினிட்ஸ் கேண்டலோட ஒரு கேண்டில் நல்லா இறங்கினாலே உங்களுக்கு நல்ல யூனோ இன்கம் அது பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும், ரைட். ஸோ ஓவராலாக அப்போ டவுன் ட்ரெண்டுன்னு தெரியும் போது நீங்கள் டவுன் சைட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில பிளேசஸில் இந்த மாதிரி சைடு வேஸ்லேயே மார்க்கெட் போகும்,
ஒரு சில டைமில் இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே மார்க்கெட் போகும். அந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். டெக்னிக்கல்ஸ்னால் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரி டைம் இந்த ரீஜனை க்ராஸ் பண்ணட்டும், நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த க்ராஸ் ஓவரை நீங்கள் இன்னும் பெட்டராக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில இடத்துல இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லுவார். ஏன்னா எல்லா டைமும் வந்து அந்த கான்செப்ட் ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம் அந்த கான்செப்ட்டுக்கு மதிப்பு எல்லாம் போயிடும். ஸோ இட் இஸ் லைக் நல்லா அக்யூரஸி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சைட்வேஸில் மட்டும் நம்மளுக்கு வந்து மேலே கீழன்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுதான் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த ஜோனை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளைண்டாக யூஸ் பண்ணாமல் உங்கள் டெக்னிக்கல்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அண்ட் அது போக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லாவே வேலை செய்யும். ஓகே, இங்கேயும் பாருங்கள் மேலேருந்து கீழே க்ராஸ் ஆகிருக்கு, நாங்கிருந்து நல்ல மார்க்கெட் இறங்கியிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் கீழேருந்து மேலே க்ராஸ் ஆகிருக்கு, அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கு, அண்ட் மார்க்கெட்டு நல்லா இறங்கியிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் கீழேருந்து மேலே எப்போ எங்கே வந்துருக்குதோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கீழேருந்து மேலே க்ராஸ் ஆகிருக்கு. அண்ட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கேருந்து ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக மேலே போயிருக்கு ஃபுல்லாக. அது வரைக்கும் பாருங்கள் ரெட்டு வந்து பிளாக்கை கீழே க்ராஸே பண்ணல பாருங்கள், எந்த இடத்துலையுமே க்ராஸ் பண்ணல பாருங்கள். ரெட்டு பாருங்க, இதோ இங்கே பாருங்க, ரெட்டு கிட்ட வந்து அப்படியே தான் மேலே போகுது, திருப்பி ரெட்டு கிட்ட வந்து அப்படியே மேலே போகுது. ஸோ அந்த ரெட்டு வந்து பிளாக் மேலேருந்து கீழே க்ராஸே பண்ணலை இந்த பாக்ஸுக்கும், ஓகே இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நடுவில் அது க்ராஸே பண்ணலை, ஃபுல்லாகவே இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு தெளிவாக காமிச்சிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் கிளியராக அப் ட்ரெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லுவார். புரியுதா? ஸோ தட் ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான். அப்போ நீங்கள் அந்த டைம் போயிட்டு பி வாங்குறதோ இல்லை டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதோ நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ ஆர் லைக் ஒரு பிகினர் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் குட் கிவ் யூ ஐ. ஓகே, ஒரு லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிடும், அண்ட் ஆல்சோ மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் இங்கே பாருங்கள் இங்கே மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரெட்டு வந்து பிளாக் க்ராஸே பண்ணலை கரெக்டாக, அங்கேருந்து இங்கேருந்து ஓகே இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள் க்ராஸே பண்ணலை, ஃபுல்லாக ரெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த பிளாக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இட் இஸ் கிளியர் டவுன் ட்ரெண்ட், கிளியர் டவுன் ட்ரெண்ட். ஸோ அப்போ எவ்வளோ பெருசாக மார்க்கெட் இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த ரீஜன் டு இந்த ரீஜன். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த ரீஜனில், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்பப்போல்லாம் டவுன் சைடு என்ட்ரிஸ் கிடைக்குதோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போகிறதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணால் உங்களுக்கு மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 4 ட்ரேட் அதை ப்ராஃபிட் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து தெளிவாயிருச்சு நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் போகலை, அதனால் நிறைய வாட்டி நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அகெயின் ஒரு சில ரீஜன் இந்த மாதிரி சைட்வேஸ் ரீஜன் வரும். இந்த மாதிரி சைட்வேஸ் ரீஜனில் நம்ம கொஞ்சம் அந்த கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அகெயின் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஏன்னோ எப்போ இந்த பாக்ஸை க்ராஸ் பண்ணுதோ அப்போ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில சமயம் தான். ஏன்னா இப்போ ஓவராலாக பார்த்தீங்க இவ்வளோ வின்னிங் ரேஷியோ இருந்துச்சு, ஸோ அகெயின் ஒரு குட்டி ஒரு சைட்வேஸ் வருதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் அப்போ நம்ம கொஞ்சம் பியர் பண்ணி தான் ஆகணும், ரைட்? அண்ட் ஓவராலாக நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். இங்கே பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரெட்டு வந்து பிளாக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு மேலே போச்சு, அங்கேருந்து இவ்வளோ பெருசாக மேலே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இது ஒன்ஸ் இது வந்து பெருசாக போகுதுன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப பெருசாக கொடுக்க போகுது. ஸோ அப்போ அந்த டைம் நீங்கள் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் க்ராஸ் ஓவர், மூவிங் ஆவரேஜ் க்ராஸ் ஓவர். நான் சொல்லிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணோன்ட்டு, டோன்ட் யூஸ் இட் பிளைண்ட்லி, க்ராஸ் ஆயிடுச்சு என்ட்ரி எடுத்தானு எடுக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் அங்கே அப்ளை பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷனில் சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவார், ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும்போது தைரியமாக இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு லாஜிக், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கூட மார்க்கெட் பாருங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கு, அங்கேருந்து ஃபுல்லாக மார்க்கெட்டும் ஃபுல்லாக, ரைட்? ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ், இன்னும் சில கான்செப்ட்ஸ். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் பேசியிருக்கிறது ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு பேங்க் நிஃப்டி நிஃப்டி பேசிஸில் பேசியிருக்கேன், காமிச்சிருக்கேன். இதே வந்து ஸ்டாக்ஸுக்கு அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன க்ராஸ் ஓவர் யூஸ் பண்ணலாம், மாறுமா, ஸ்விங்குக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், ரொம்ப நன்றி.